அடிச்சானா? அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவன் எதிர்பார்க்காத அடி அடிக்கணும் பதிலடி. ஏன்னா சோத்த தின்னுட்டு உட்காந்துருக்கிறதுக்கா நாங்கள் இருக்கிறான். அப்புறம் எதுக்கு சார் 12 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்கள் துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு? அப்புறம் எதுக்கு துப்பாக்கி கொடுக்கணும்? சும்மா இதா நாங்கள் பொம்மையா? அதான் செத்துப்பிட்டான். நாங்கள் பொம்மையா சொல்லுங்க. நீ கீ கொடுத்தாதான் ஆடணும், இல்லாட்டி நாங்கள் ஆடக்கூடாதா? எங்களுக்கு அப்புறம் எதுக்கு சம்பளம் தர? சும்மா நிற்கிறதுக்கா? மக்கள் பணத்தை எங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க, நிற்கிறதுக்கா? இதை மாற்றணும். இதை மாற்றணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள். அவங்க குடும்பத்துக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பசங்களுக்காக என்னோட சொந்த திங்கிங்கில் நான் சொன்னது அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனடியாக சொல்லுவேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இதே அமெரிக்காவில் இந்த விஷயம் நடந்துருந்துச்சுன்னா, அந்த டவர் அடித்தானுங்களே உடனே பின்லேடனை எப்படி தேடி கழுகு தூக்குற மாதிரி தூக்குனாங்களா? இப்போ நம்ம தூக்க தெரியாது. நம்ம வந்துட்டு ஆறாவது இடத்துல இருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 4வது இடத்துல இருக்கிறோம். இந்த இவனுங்களுக்கு ஒரு தடவை தண்ணி காமிச்சிட்டேன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது நம்ம அரசாங்கத்து கையில் தான் இருக்குது, நீங்கள் ஒருத்தர் கையில் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் வெறியோடு இருக்கோம். கெட்டச்சா அவ்வளோதான். நண்பர்களை கேட்க நாங்கள் பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். துணிச்சலாக இருக்கும், தைரியமாக இருக்கும். நீங்கள் நிம்மதியாக இருங்க நாட்டு மக்கள். சரியா? நான் இதோட பேச நிப்பாட்டிக்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஜெய் ஹிந்த்.